ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் லெட்ஸ் ப்ளே எபிசோட் 3 பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த ஹவுஸை வந்து நம்ம ஸ்பானம் நடத்த பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டிட்டோம், அதனால் இந்த ஹவுஸை இது இங்கேயே இருக்கட்டும். நம்ம வந்து ரெண்டாவது வந்து வில்லேஜை தேடி போகணும். நான் ஏற்கனவே பார்த்து வச்சிட்டேன், வில்லேஜை பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் நம்ம வந்து வில்லேஜ் பக்கத்துலேயே வீடு கட்டிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒன்று வில்லேஜரை கொண்டு வரணும், இல்லாட்டி நம்ம அங்கே போயிடணும். அதுதான் வந்து ஒரு சிறப்பான சம்பவம். அதனால் நம்ம வந்துட்டு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேராக அங்கே போயிடலாம். நம்ம அங்கே போய் ஒரு வீடு கட்டிடலாம், நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி. ஓகே, நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பீஸ் அயன் மட்டும் வச்சுருக்கேன், அது ஏதாவது யூஸ் சப்போஸ் அவுட் ஆகிட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தேவையான பொருளை எடுத்துகிட்டு நம்ம போவோம், வில்லேஜை போய் பார்த்துருவோம். நான் வில்லேஜ் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டாவது வில்லேஜர் டவர் கண்டுபிடிச்சேன், அதுதான் அந்த எதிரிகள் ரைடர் வில்லேஜர் இருப்பாங்களே அவங்களோடது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிறப்பாகலாம் எதுவும் இல்லை. கேரட் இருந்துச்சு, அப்சிடியன் இருந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இதாக இல்லை. ஓகே, நான் இங்கே ஏற்கனவே அடைச்சி வச்சு போயிருந்தேன். ஓகே, நம்ம இங்கே ஏற்கனவே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போயிடலாம், நம்ம அடுத்து போய் வில்லேஜை பார்த்துடலாம். ஓகே, அவனுக்கு பின்னாடி இருக்கானுங்க, நம்ம ஓடிக்கிறானுங்க. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டைரெக்டாக வில்லேஜுக்கு போயிடலாம். நான் வில்லேஜில் ஒரு கேட்டை பெட்டு ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சுருக்கேன், அதையும் இங்கே தான் குறைச்சிட்டு வந்திருக்கேன். இருக்கானில்லன்னு தெரில. என்னோடய கேட் எங்கே இருக்குது? அந்த சைடா? இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஹலோ கேட். இவன் துரத்திட்டே வர்றானே, பூனையை கொண்டுருவான் போலயே. அவனை கொண்டுடலாம். ஓகே கைஸ், இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இதுதான் ஒரு 4வது வீடியோ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்து டேரெக்டாக வில்லேஜ் போயிடலாம். வில்லேஜில் வந்துட்டு நான் கொஞ்சம் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அயன் டைமண்ட் இருந்தது, டைமண்ட் ஒரு பீஸ் டைமண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அயன் பிக்கேக்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. வில்லேஜஸ் இவங்க தான் வந்து ஃபார்மரு. இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு எமரால்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் இது பண்ணணும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ எப்படி ட்ரேடிங் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது இருக்குது, பிரெட்டு செய்கிற வீட் இருக்குது பார்த்திங்களா. இப்படி தான் எம்பால்டு வாங்கிக்கணும். ஓகே, நம்ம இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் நம்மக்கிட்ட கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது. பீட்ரூட் எல்லாம் எடுக்கும்போது பீட்ரூட் சீடும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்கிட்ட ஃபுல்லாக இருக்கங்காட்டிக்கு நான் செக் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, வேறு பம்கின் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம பிக்கை ஃபீட் பண்ணுறதுக்கு கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி கிழங்கு வெரைட்டி தான் கொடுக்கணும். மஷ்ரூம் கொடுத்து பார்த்தேன், அது வேணான்றிச்சு. ஓகே, இந்த இடம் செம வியூவாக இருக்குது, அதனால் நான் இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டை கட்டலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது, இங்கே கட்டிடலாம். ஓகே, இந்த இடத்துல மேலே வந்து ஒரு குகை மாதிரி இருந்துச்சு, அந்த குகையில் வந்துட்டு நான் அப்படியே சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் ஹைட்டாகவே கட்டியிருக்கேன், கொஞ்சம் பெருசாக கிராண்டாக இருக்குங்கிறதுக்காக. இந்த சைடில் இருக்கிற ஸ்டோன்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபர்னஸில் கொஞ்சம் அயனை போட்டு வச்சிடலாம், அயன் ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போட்டு வச்சிடலாம். இந்த பூனைக்குட்டியோட கண்ணு பாருங்கள், இருங்க காட்டுறேன். ஓகே, இது வந்து கீழே பாலம் மாதிரி கீழே ஒழுகிற மாதிரி இருக்குது, அதனால் இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் அயன்மேன் படம் பார்த்தேன். அந்த அயன்மேன் படத்தில் பார்த்திங்கன்னா அயன்மேன் 3 நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டாக்கோட பில்டிங் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஒரு சீசோரில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கடல் பகுதியில் வந்து ஒரு மலை இருக்கும், அந்த மலையில் வந்து
இந்த மாதிரி அந்த பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருப்பாங்க, அது மாதிரி இருக்குங்கிற ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் கட்டினேன். பட் அது கடைசியில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே, நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் இந்த வெரைட்டியில் ஏன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து ஸ்டோனை மைன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோன் வந்து காபிள் ஸ்டோனாக மாறிடும். ஆனால் இந்த ஸ்டோன் வந்து அது மாதிரி மாறாது, எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம காபிள் ஸ்டோன் வச்சோம்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வெரைட்டியில் ஸ்டோன் வச்சுருக்கேன். கிரைனைடு இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சைடில் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணியிருக்கேன், அது வந்து இந்த சைடில் கொஞ்சம் கார்டன் ஏரியாமா இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் எப்படி வேணாலும் இந்த வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் வந்து வாய்ஸ் இல்லாமல் அதை ஃபுல்லாக போட்டுறேன். இப்போதைக்கு இந்த இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது தொங்கிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து கீழே பில்லர் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி டேர்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த டேர்ட்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த முன்னாடி இருக்கிற வியூ ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறேன், பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, தேவையான பொருட்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, நான் கொஞ்சம் தேவையான பொருட்கள் பூ அந்த கிராஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து நீங்கள் இந்த ஷியர் இல்லாமல் நீங்கள் வேறு எதில் கட் பண்ணிங்கனாலும் அது கிடைக்காது, ஷியர் வேணும். அதே மாதிரி ஷீப்பில் இருக்கிற உள்ளெடுக்கிறதுக்கும் ஷியர் வேணும். ஓகே, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, நீ மேலே போயிட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். கொஞ்சம் அழிச்ச ட்ரீக்காக மறுபடியும் கொஞ்சம் பிளான்டேஷன் பண்ணி விட்றலாம். ஏன்னா நான் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நிறைய டைப்பில் ட்ரீஸு, இங்கேயே வந்துச்சுன்னா நம்ம அப்படியே இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு தடவையும் அங்கே போகிற மாதிரி இருக்கும். இந்த ஓக் ட்ரீ தான் வளரவே மாட்டேங்குது, நான் அங்கே வச்சும் வளரல, இங்கே வளருதான்னு பார்ப்போம். ஓகே, சுகர் கேன் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேண்ட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, கொஞ்சம் டர்ட் தேவைப்படுது மேலே போகிறதுக்கு, ஏன்னா அங்கே இருக்கிறத எடுக்க விரும்பலை நான். அந்த சைடில் இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போகுது. நம்ம இந்த சைடில் போய் கொஞ்சம் டர்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இருக்கிறது போதும். பார்த்தீங்களா, நிறைய ஃப்ளவர் கலெக்ட் பண்ணி இருந்திருக்கேன். இந்த இடத்த வந்து அப்படியே ஒரு இடத்துல கடைசியில் வந்து தண்ணி மட்டும் ஒரு சைடில் இருக்குது, அந்த தண்ணி மட்டும் இல்லாமல் லாவா வர மாதிரியும் வச்சிடலாம். லாவாவுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு பக்கெட் இருந்தால் போதும், 3 அயன் பீஸ் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி வுட்டில் அதாவது வெறும் வுட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய அழகே இருக்காது, வுட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம். ஓகே, நம்ம அதெல்லாம் காலையில் பார்த்துடலாம், ரொம்ப இருட்டிடுச்சு, பெட்டை போட்டு படுத்துற வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து இது ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு சப்போர்ட் கூட போடலாம். நம்ம ஃப்யூச்சரில் அது இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கீழேயும் கொஞ்சம் பேஸை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு டர்ட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உள் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மவுண்டனு. நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த எபிசோடில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே மைனிங் பண்ணுறதுக்கான ஒரு இடத்தையும் வச்சிடலாம்.
நம்ம அப்படியே டேரெக்டாக உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே மைன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட கொண்டு வந்த எல்லா உட்டு காலி. ஓகே, நம்ம போய் அடுத்து இந்த ஃப்ளவரெல்லாம் அங்கே டெக்கரேட் பண்ணிடலாம். இதெல்லாம் உங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அங்கெங்கெல்லாம் வைங்க.
ஓகே கைஸ், வெளியே இருந்து பார்க்கும்போது பகலில் விடுதாக இருக்கும். ஒரு சைடில் ஃபுல்லாக லாவா, இன்னொரு சைடில் ஃபுல்லாக வாட்டர் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் நம்ம வீடு. இது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், உள்ளேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வெளியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது மேலே போகிறதுக்கு மட்டும்தான் ஒரு வே க்ரியேட் பண்ணணும், அதையும் நம்ம பின்னாடி பண்ணிடலாம். ஓகே, ஃபார்மிங் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, சிக்கனும் கொஞ்சம் பிடிச்சிட்டு வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருக்கேன்.